ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365 July 1, நேஷனல் டாக்டர்ஸ் டே. மற்ற மந்த்ல உள்ள இன்டர்நேஷனல் டே அப்புறம் மற்ற நாளில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க்ஸை பாருங்க. ஓகே, இப்போ டாபிக்குள்ள போகலாம். நேஷனல் டாக்டர்ஸ் டே. இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டே டாக்டர் செய்கிற சேவையை பாராட்டுற விதமாகவும் அவங்களை கௌரவப்படுத்துற விதமாகவும் தான் இந்த நாளை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நாள் இந்தியாவில் நேஷனல் டாக்டர்ஸ் டே லெஜண்டரி பிசிஷியனான அப்புறம் செகண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் டாக்டர் பிந்தன் சந்திர ராயோட ஹானர் பண்ணுறதுக்காக அவரோட பர்த்டேட்டான July 1 ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டே ஒரு ஒரு கண்ட்ரீஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டேஸில் ஃபாலோ பண்ணப்படுது. இப்போது எந்தெந்த கண்ட்ரீஸில் என்னென்ன நாளில் ஃபாலோ பண்ணப்படுதுன்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா யுனைடெட் ஸ்டேட்ஸில் 30 மார்ச்லேயும், குவைத்தில் 3 மார்ச், பிரேசிலில் 18 அக்டோபர்லேயும், கனடாவில் May 1, கியூபாவில் December 3, அப்புறம் ஈரானில் August 23, மலேசியாவில் 10 அக்டோபர், அப்புறம் நேபாளில் 4 மார்ச், டர்க்கியில் 14 மார்ச்ல ஃபாலோ பண்ணப்படுது. இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரீஸ்லையும் டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து டாக்டர்ஸோட சேவையை வந்து பாராட்டுற விதமாக ஃபாலோ பண்ணப்படுது. ஓகே, இப்போ July 1 நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபோன் கால். இந்த ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபோன் கால் வந்து July 1, 1881 கால் பண்ணப்பட்டுச்சு. யார் மூலயமா? செயின்ட் ஸ்டீஃபன்ங்கிற ஒரு நியூ பிரெஸ்னிக், அதாவது கனடாவில் உள்ள நியூ பிரெஸ்னிக்ங்கிற இடத்துலேருந்து மெனியா, யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள மெனியாவுக்கு ஃபஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் ஃபோன் கால் பண்ணார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா ஒலிம்பிக் கேம். அதாவது 1904 செயின்ட் லூயிஸில் நடந்த ஒரு ஒலிம்பிக் கேம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா July 1 தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது July 1 November 23, 1904 வரைக்கும் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து செயின்ட் லூயிஸில் நடந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா SOS. SOSனா சேவ் அவர் சோல்ஸ், அப்படின்னா சேவ் அவர் ஷிப்பு. ஏன் இதை இப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மோர்ஸ் கோட்லேருந்து டெரிவ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த SOSங்கிறது. எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இந்த SOS சிக்னலை வந்து ரேடியோ வேவ்ஸாக மாற்றி அனுப்புவாங்க. பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் ஒருத்தவங்க இந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துக்கு ஹெல்ப்புக்காக வருவாங்க. அதுக்காக பயன்படுத்தினது தான் இந்த SOSங்கிறது. இப்போது வேர்ல்டு வைடாக இந்த SOS வந்து ரொம்பவும் அதிகமாக பயன்பட்டுருக்கு. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 3 நவம்பர் 1906 ஒரு கான்வர்சேஷனில் இது ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்போயிலேருந்து இது எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1 July 1908, அதாவது இது உருவான 2 வருஷத்துக்கு அப்புறமேலேருந்து தான் இது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் 365 மீட் பண்ணலாம்.